திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இந்த கோளாறு பதிகம் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ மறுபடியும் இதை போட சொல்லி ஒரு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு பார்வையாளர். அவங்களுக்காக முதல் பாடலும் கடைசி பாடலும் மட்டும் போடுறேன். இப்போ அருணகிரிநாதர் சொல்லும்போதெல்லாம் நான் ஞானசம்பந்தர் போல பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து ஞானசம்பந்தர் என்ன பாடியிருக்காரோ அதையே அவரும் பாடியிருக்காரு, மாற்றி பாடியிருக்கார். இதையும் அதையும் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா பார்ப்போம். ரெண்டுமே நவக்கோள்களை குளிர வைக்கிறதுக்கு தான். இது வந்து நவகரக குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அவங்களெல்லாம் குளிர வைக்கிறதுக்காக இறைவனாண்ட பாட வேண்டியது. இந்த பாடல் உருவான விதம் வந்து, பதிகம் உருவான விதம் வந்து, திருமறைக்காட்டில் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருப்பாங்க. அங்கே வந்து அவர் வந்து அம்மா மதுரையிலேருந்து மங்கைக்கரசி அம்மா அழைச்சின்னு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குளச்சரையார் வந்து கூப்பிடுவார். அவர் வந்து கூப்பிடும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் சொல்லுவார். அப்போ வந்து திருநாவுக்கரசர் எல்லாம் தெரிஞ்சு அவரே வந்து சொல்லுவார், நாளும் கோளும் சரியில்லை, இப்போ நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். நம்ம அடியார்கள் நம்மளுக்கு வந்து நாளும் கோள்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோளறு பதிகத்தை பாடிட்டு போவார். இப்போ இதை வந்து விரும்பி கேட்டதுனால இந்த முதல் பாடலும் கடைசி பாடலும் மட்டும் பாடுறேன். ஒன்பது கோள் நலிவு நீங்கும் கோளறு பதிகம் இரண்டாம் திருமுறை திரு ஞானசம்பந்தர் பேந்தை காந்தாரம். பண் வந்து பேந்தை காந்தாரம். பேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர் நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள் ஆலை வீலை சென்னில் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமபுரத்து மறை ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம் இவர் ஒருத்தர் தான் இறைவனிடத்தில்
ஆணையிட்டு பாடக்கூடியவர். நீங்கள் இது என் மீது ஆணை, உங்கள் மீது ஆணை. இதை நாளும் கோலும் அடியார்களை ஒரு நாளும் எந்த வதையும் செய்யக்கூடாது. உங்களை பற்றி பாடிட்ட பிறகு அவங்களுக்கு எந்த கெடுதியும் வரக்கூடாதுன்னுட்டு ஆணையிட்டு பாடியிருப்பார். அதே மாதிரி அருணகிரிநாதரும், ஏன்னா அவர் எப்பயும் ஞானசம்பந்தர் போல் நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். கந்தர் அலங்காரத்தில் பாடியிருக்காரு. இதையும் பாடினாலும் நம்மளுக்கு நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும் குமரேச இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இந்த பாடலையும் பாடினீங்கனாலும் நல்ல உங்களுக்கு நிகழ்வுகள்லாம் நேரும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இதை உங்களுக்காக கேட்ட விருப்பத்துக்காக பாடியிருக்கேன். கேளுங்க, கேட்டு அனைவரும் இன்புறணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே போட்டிருக்கிற பதிவெல்லாம் போய் பாருங்கள். எல்லா பதிகங்களும் போட்டிருக்கேன், ஞானசம்பந்தருடைய வரலாறுகளோடையே போட்டிருக்கேன். போய் கேட்டு அனைவரும் இன்புறணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.